நாங்கள் போராட்டம் பண்ணி பணியை விட்டு நீக்கினாங்க, அதாவது சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படி சொன்னாங்க. அவங்க சஸ்பெண்ட் பண்ணல, எங்களை ஏமாத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னாங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இப்போ 47 நாள் தான் ஆகுது. அதில் ரெண்டு ஆசிரியர், அதாவது ரவிக்குமார் சிவகுமார் சிவராஜ் மட்டும், அவங்க ரெண்டு பேர் மட்டும் கும்பகோணத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த கடந்த மாதம் 24ஆம் தேதி அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அங்கே. இது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்குது. நாங்கள் டே நைட்டு உட்காந்து போராட்டம் பண்ணோம், எங்கள் மாணவன் இறந்த மாணவனுக்கு நீதி கிடைக்கணும்னு. ஆனால் இந்த அதுக்கான நீதி கிடைக்கல. ரெண்டு பேரும் அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே எஸ்சி எஸ்டி ஆக்ட் கேஸ் இருக்குது, 306 தற்கொலைக்கு தூண்டின வழக்கு இருக்குது. இந்த ரெண்டு வழக்கு இருக்கும்போது எப்படி ஜாயின் பண்ணாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இதில் என்ன மாதிரியான ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாங்கள் போராட்டத்தில் கையில் எடுப்போம். போராட்டத்தை கையில் எடுக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். இப்போதைக்கு எங்கள் மாணவர்கள் கல்வி சுற்றுலா போகணுன்றதுக்காக மட்டுமே நாங்கள் தள்ளி வைக்கிறோம். எக்ஸாம் ஃபீஸ் கட்ட மாட்டோம். நாங்கள் கேட்ட 3 கோரிக்கைகள், மாணவன் பிரகாஷுக்கு நீதி கிடைக்கும், இந்த 4 விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம் எழுதுவோம். இப்போது இந்த மாணவர்கள் போராட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, என்ன காரணத்தினாலன்னு பார்த்தீங்கன்னா, 168 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட எங்கள் கல்லூரி இன்ன வரைக்கும் 2018 வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இன்னி வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு ஏஐசிடி அப்ரூவல் வந்துட்டு கிடைக்கல. ஏஐசிடி அப்ரூவல் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை. மாணவர்களுக்கு வந்து தரமான ஆசிரியர்கள் இருந்து கல்வித்திறம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேவையான உபகரணங்கள், இது எல்லாமே வந்து ஏஐசிடி அப்படின்ற ஒரு அப்ரூவல் கல்லூரியில் இருந்திருந்தால் மாணவர்கள் கேட்காமலே அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க பூர்த்தி செஞ்சுருப்பாங்க. இது இல்லாததுனால இன்றைக்கி வந்துட்டு 2010லேயும் 2017லேயும் 2 மாணவர்கள் தற்கொலை செஞ்சுருக்காங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேவையான உபகரணங்கள் கல்லூரியில் கிடைக்காததுனால அவங்க மன உடைஞ்சி தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போதுலேருந்து தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. இதுக்கு ஆசிரியர்கள் காரணம்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது அடிப்படையே எங்கள் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாணவர் இறப்புலேருந்து தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புலப்பட ஆரம்பிச்சு. அன்னியிலேருந்து நாங்கள் தேடுதல் மூலமா இவ்வளோ விஷயம் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அப்படி கலெக்ட் பண்ண விஷயத்துலேருந்து தான் ஏசிடி அப்ரூவல் இல்லாததுனால தான் நம்மளுடைய கல்லூரி தரம் குறைஞ்சிருக்கு. தரம் இல்லாத ஆசிரியர்கள் இருந்து, தரம் இல்லாத டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் உள்ளே இருக்காங்க. ஏசிடி அப்ரூவல் வந்ததுன்னா எல்லோரும் வந்துட்டு ஏசிடி அப்ரூவலின் படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஆசிரியர் நியமனம் நடக்கப்படும், காலேஜுக்கு ஃபண்டிங் வரும், மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் வரும், இது எல்லாமே அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு மாணவர்கள் வந்துட்டு இப்போது எக்ஸாம் ஃபீஸ் கட்டாமல் எக்ஸாம் நாங்கள் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இந்த போராட்டம் துவங்கியிருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு கல்லூரி சார்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களை அழைச்சி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்களும் வந்துட்டு சும்மா இல்லாமல் கவர்னர்கிட்டலேருந்து, சிஎம் கிட்டேருந்து, செக்ரட்டரியிலேருந்து எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம். உங்களுடைய கோரிக்கைகளாக நாங்கள் நிறைவேற்றுறோம். உங்களுக்கு தேவையான ஏஐசிடி அப்ரூவலையும் கல்லூரியை யூனிவர்சிட்டி ஆக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதையும் நாங்கள் வந்துட்டு நிறைவேற்றுறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு என்னென்னா, ஒரு 10 நாள் 15 நாள் நேரத்தை அவகாசத்துக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த ப்ராசஸுடைய சான்றிதழ்களை நான் மாணவர்கள் மத்தியில் நான் காட்டுறேன் அப்படின்ட்டு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து இப்போதைக்கு நிறுத்திக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் மாணவர்கள் மத்தியில் பேசி என்ன முடிவு எடுத்துருக்கோன்னா, 10 நாள் 15 நாள் கழித்து நம்ம இதை பற்றி போராட்டத்தையோ எதுவுமே கையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நாங்கள் ஃபீஸ் மட்டும் கட்ட மாட்டோம். ஃபீஸ் கட்டிட்டோன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு வற்புறுத்துவாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஃபீஸ் கட்டாமல் இந்த போராட்டத்தை கையெடுத்துருக்கோம். எங்கள் கல்லூரியில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. 2 மாணவர்கள் 2010 சசிகுமார்ன்ற மாணவர் இறந்துருக்காரு. இப்போ வந்து 2017 பிரகாஷ்ன்ற மாணவர் இறந்துருக்காரு. இதுக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதுக்காக நாங்கள் தொடர் போராட்டத்தை பண்ணி தான் அந்த பிரகாஷ் மரணத்திற்கு காரணமான 3 ஆசிரியர்களையும் வெயிட்டிங் லிஸ்ட், அதாவது வெயிட்டிங் சஸ்பெண்ட் பண்ணல, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களை அந்த விஷயத்தையும் ஏமாத்துனாங்க மாணவர்களாக. எங்களை வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் ஏமாத்துனாங்க. அதை எப்படி ஏமாத்துனாங்க சொல்கிறோன்னா, இப்போ 47 நாள் தான் ஆச்சு நாங்கள் போராட்டம் பண்ணி முடிச்சு. இப்போ அந்த அதில் வந்து 2 ஆசிரியர்கள் வந்து கும்பகோணத்தில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போது நாங்கள் கஷ்டப்பட்டு 2 நாளாக வந்து போராட்டம் பண்ணது, எங்கள் மாணவனுக்கான நியாயம் கிடைக்கணும்னு பண்ணது எல்லாமே வீணாகிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணாங்க. எங்களுக்கு அதிர்ச்சி தகவலக்கூடிய தகவலாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் நாங்கள் தேட ஆரம்பித்தோம். எங்கள் கல்லூரியில் உண்மையான பிரச்சனை என்ன, ஏன் 2 பேர் இறந்தாங்க, இதுக்கப்புறம் எந்த மரணங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தேட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கான கிடைச்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காலேஜஸில், இந்தியாவில் இருக்க மற்ற 8 காலேஜில் இருக்க ஏஐசிடி அப்ரூவல் எங்கள் காலேஜில் இல்லை. அது நடைமுறைப்படுத்தாமையே இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, 1991 அப்போ இருந்த கவர்னர் வந்து
எங்கள் காலேஜுக்குனே ஃபைன் ஆர்ட்ஸ் எஜுகேஷன் சர்வீஸ் ரூல்ஸ்னு ஒன்று போட்டிருக்காங்க. அது கும்பகோணம், மாமல்லபுரம், சென்னை, இந்த மூணு காலேஜுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற யாருமே ஒரு ப்ரொஃபஸரோ, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ, அசோசியேட் ப்ரொஃபஸரோ கிடையாது. ஹெச்ஓடியோ, பிரின்ஸிபலோ யாருமே அந்த மாதிரியான இது கிடையாது, அதற்கு கிடையாது. அந்த ரூல்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர், அதாவது ஒரு ஐடிஐ காலேஜில் இருக்க இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸ் தான் இங்கே இருக்குது. உதவி பயிற்றுனர், உதவி பயிற்றுனர், இந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்ஸ் தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஏஐசிடி ஈக்குவலான சம்பளம் மட்டும் வாங்குறாங்க. அதுக்கான கௌரவம் அவங்களுக்கும் கிடையாது, அதற்கான ஒரு படிப்பு எங்களுக்கு தரதில்லை, கற்றல் கற்பித்தல் எதுவுமே எங்களுக்கு சரியில்லைங்க. இந்த பிரச்சனைகளால் தான் ரெண்டு மாணவர்கள் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1991 அந்த அமைப்புகள் போடும்போது எங்களை வந்து கலைப்பண்பாட்டுத்துறைக்கு மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் டோட்டில் இருந்தோம், டைரக்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறமா தான் மாற்றி விட்டாங்க, இதுக்கு இந்த கலைப்பண்பாட்டுத்துறைக்கு மாற்றினாங்க. இந்த கலைப்பண்பாட்டுத்துறை வந்து எங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிச்சான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டு மாணவர்கள் இறந்ததுக்கு காரணம் அந்த கலைப்பண்பாட்டுத்துறையும் இந்த அமைப்பு இதில் எல்லோரும் தான், எல்லாமே தான் காரணம் அதுக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம் இப்போது. அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இப்போது நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்த முன்னாடி, ஆனால் அதில் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல மாணவர்களுக்கு. அது அவங்க என்ன என்ன யூனிவர்சிட்டி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டி முதல்ல வந்து டிப்ளமோ சர்டிஃபிகேட் தர ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்குது. நாங்கள் 4 இயர்ஸ் டிகிரி, 4 இயர்ஸ் டிகிரி வந்து ஏஐசிடி அப்ரூவல் இல்லாமல் செயல்படுறது ஒரு சட்டவிரோதமான செயல் தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ ரீசெண்டாக 2 லா காலேஜும் இழுத்து மூடாங்க, அது ஏஐசிடி அப்ரூவல் இல்லைன்றதுக்காக தான் இழுத்து மூடாங்க. அதுவும் அரசு ஆரம்பித்த 2 லா காலேஜ் தான் இழுத்து மூடியிருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஏஐசிடி அப்ரூவல் இல்லாமல் சட்டவிரோதமாக செயல்பட்டுருக்கு. இதில் வேறு எங்களுக்கு டிகிரி தர அந்த யூனிவர்சிட்டியும் தகுதி இல்லாமல் இருக்குது. அதுக்கு யூஜிசி ஃபண்டிங்கே இல்லை, விசிஏ இல்லாமல் இருந்துச்சு இவ்வளோ நாளாக. இப்போ தான் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு புது விசி போட்டிருக்காங்க. அப்புறம் யூஜிசி ஃபண்டிங் இல்லை, அது வந்து டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் தர ஒரு யூனிவர்சிட்டி எங்களுக்கு எப்படி தரும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நாங்கள் முன்னாடி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தோம், அதுவாக அந்த சர்டிஃபிகேட் தான் கொஞ்சம் வேல்யூபிளாக இருந்துச்சு. இது வேல்யூபிளே கிடையாதுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சுட்டு நாங்கள் மற்ற மாநிலங்களில் போய் படிக்க முடியாது. முன்னாடி ஏஐசிடி இல்லை, அண்டை நாடுகளில் தான் போய் படிக்க முடியாது அப்படின்ற நிலமை இருந்துச்சு. இப்போ வந்து மற்ற மாநிலங்களே போய் படிக்க முடியாத நிலமையில் இருக்கும். அதனால் எங்களை வந்து யூனிவர்சிட்டி ஆக்கணும், எங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆகணும். இன்னொரு விஷயம், எங்கள் காலேஜுக்கான ஒரு வரலாறு இருக்குங்க, 168 வருஷம் பாரம்பரியம் இருக்குது. இந்த காலேஜ் தான் இந்தியாவில் முதல்ல ஆரம்பிக்கப்படுது, ஏன் ஏஷியன் கண்ட்ரிலே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இதுதான். இதில் இருக்கிற இங்கே வந்து முதல்ல செங்கல் சொல்லியாக இருந்துச்சு, ஆரம்பித்தாங்க இதை. இதில் உருவாக்கின செங்கலை வச்சு தான் சென்னையில் இருக்க எல்லா பிரிட்டிஷ் பில்ஸும் கட்டியிருக்காங்க. அப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது இதுக்கு. இந்த காலேஜை யூனிவர்சிட்டி ஆக்கி இதை கௌரவிச்சு இதில் வந்து கிளைக்கல்லூரிகளில் மற்ற மாவட்டங்களில் ஆரம்பிக்கணுன்றதான் எங்களோட வேண்டுகோள். கிளைக்கல்லூரியில் ஆரம்பிக்கணும், இங்கேயே ஆய்வு படிப்புகள் ஆரம்பிக்கணும். எங்கள் ஆய்வு படிப்புகள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஆய்வு படிப்புகள் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றோம். இதை ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியாக நாங்கள் பார்க்கணும். இதை யூனிவர்சிட்டியாக்கி தமிழகத்தில் இருக்க மற்ற ப்ரைவேட் ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் இதோட இணைச்சி இதை ஒரு வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க. இது யூனிவர்சிட்டி ஆனால் தான் எங்களுக்கான நிரந்தர தீர்வு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கப்புறமா தான் இது யூனிவர்சிட்டி ஆகி நிரந்தர தீர்வு வந்து உயர்கல்வித்துறைக்கு போய் ஏஐசிடி அடிப்படையில் கல்லூரி செயல்பட ஆரம்பித்தா தான் 2 மரணங்கள் நடந்தது. இதுக்கப்புறம் எந்த மரணமும் நடக்கக்கூடாது, நடக்காதுன்னு நம்புகிறோம். இந்த 3 விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் சரி. இந்த 3 விஷயங்களை முன் வச்சு நாங்கள் கவர்னர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், சிஎம் கிட்ட மனு கொடுத்துருக்கோம், செக்ரட்டரி மனு கொடுத்துருக்கோம், எல்லாட்டையுமே மனு கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் போராட்டம் ஆரம்பிக்கலாம் நிலைமையில் போராட்டம் ஆரம்பிக்கலாம் தான் இருந்தோம். எங்கள் ஆசிரியர்கள் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. என்னென்னா, நீங்கள் மனு கொடுத்தீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குது, அதுக்கான விஷயங்கள்லாம் பேசிட்டுருக்காங்க, பேச்சுவார்த்தைலாம் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக ஏஐசிடி வந்துடும், யூனிவர்சிட்டியாக மாற்றிடுவாங்க, உயர்கல்வித்துறைக்கு போயிடலாம், இதுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, போராட்டம்லாம் இப்போதைக்கு ஆரம்பிக்காதீங்க அப்படின்னாங்க. எங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் உண்மையிலே கௌரவிக்கிறோம், மதிக்கிறோம், அதுக்காகவே நாங்கள் போராட்டத்தை தள்ளி வச்சுருக்கோம். ஆனால் போராட்டத்தை தள்ளி வச்சாலும் நாங்கள் ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறோம். என்னென்னா, நாங்கள் யாருமே எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை, இதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்ட மாட்டோம். இந்த 3 விஷயங்கள், இந்த 3 கோரிக்கைகள் நடந்தால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவோம் அப்படின்றத உறுதியாக தெளிவாக இருக்கும். இப்போ எங்கள் கல்லூரி மாணவர்கள் கல்வி சுற்றுலா போகிறாங்க. அது போயிட்டு முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நடவடிக்கை எடுக்கட்டும் அரசாங்கம், அது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்குது எடுக்கட்டும், இந்த 3 விஷயங்களும் செஞ்சு முடிக்கட்டும். அப்படி இவங்க செய்யலை, எங்களை கண்துடிப்புக்காக தான் இன்னமும் கண்துடிப்பு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி நாடகம் நடத்தி ஏமாற்றிட்டுருக்காங்க எங்களை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா, நாங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத மாட்டோம், எக்ஸாம் ஃபீஸ் இன்னமும் கட்டலை, இதுக்கப்புறமும் கட்ட மாட்டோம், எக்ஸாம் ஃபீஸ் கட்ட மாட்டோம், எக்ஸாம் எழுத மாட்டோம், தொடர் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு எக்ஸாமை புறக்கணிப்போம். இதில் நாங்கள் உறுதியாக தெரிவிச்சிருக்கோம். இதில் வந்து எல்லா கல்லூரி, அதாவது 3 கல்லூரி மாணவர்களுக்கும், இதில் 3 கல்லூரி மாணவர்கள் சார்பாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், மாமல்லபுரம், கும்பகோணம், சென்னை, 3 கல்லூரி மாணவர்கள் சார்பாக தான் சொல்லிகிட்ருக்கேன்.